பிரைஸ் அலார்ட். குட் மார்னிங் எவ்ரிவன். என அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த காலை வேளையிலே கூட அதிகாலையில் என்னை தேடுகிறவன் கண்டடைவான். கர்த்தருடைய நாமம் பெலத்த துருகம், நீதிமான்கள் அதற்குள் ஓடி சுகித்திருப்பார்கள் என்று சொல்லி தேவாதேவோட வார்த்தைகள் சொல்லுகிறது. அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த காலை வேளையிலே கூட உங்களை உங்கள் குடும்பங்களை இந்த அதிகாலையில் இரவு நன்றாய் உறங்கி காலை காண கர்த்தர் கொடுத்த மகா பெருக்கிருபைக்க நன்றி. தாமதமின்றி என்ற தேவனுடைய வார்த்தைக்கு நேராய் கடந்து போவோம். சங்கீதங்கள் புத்தகம் 92:12. நீதிமான் பனையை போல செலுத்தி லிபனூல கேதுர்வை போல வளருவான். நீதிமான் பனையை போல செழிப்பான். ஹலிலூயா. பனைமரம் பார்த்தீங்கன்னா சொன்னா பயங்கர உயரமாய் காணப்படும். அந்த பனைமரத்துக்கு நீதிமானை தேவன் ஒப்பு கொடுக்க, நீதிமான் பனையை போல செழித்து லிபனூல் உள்ள கேதுர்வை போல வளருவானா. எவ்வளவு உயர்வான ஆசீர்வாதத்தை நீதிமானுக்கு வைத்திருக்கிற. அன்பான தேவ ஜனமே, நான் நீதிமான் ஆயிற்று ஆண்டவரே, நான் கஷ்டப்படுகிறேன், நான் கண்ணீர் விடுகிறேன், நான் வேதனைப்படுகிறேன், சோதனையில் இருக்கிறேன் அப்படின்னு நீ கவலைப்படுகிறாயா? கவலைப்படாத தேவ பிள்ளை. கர்த்தர் உன்னை கவலைக்காக அழைக்கவில்லை, உன்னை துக்கப்படுத்துக்காக அழைக்கவில்லை, உன்னை நிந்தனைக்காக அழைக்கவில்லை, நீ கண்ணீரோடு வாழ வேண்டும் என்று உன்னை அழைக்கவில்லை. ஆண்டவர் சொல்லுகிறார், நீதிமான் பனையை போல செழித்து லிபனோனில் கேதுரவை போல வளரவான. நீ பனையை போல செழிக்க கர்த்தர் உனக்கு பெரிய ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறபடியா கவலைக்கு இடம் கொடுக்காதே. ஒவ்வொரு நாளும் கர்த்தரை நோக்கி பார். அதிகமா விசுவாசத்துல உறுதியாயிரு. நல்ல செவி, வேதத்தை வாசி. உனக்கு அப்பேற்பட்ட ஆசீர்வாதத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். உன்னை உன் குடும்பத்துக்கு அப்பேற்பட்ட ஆசீர்வாதத்தை வைத்து தேவாதி தேவன் உன்னை நித்தமும் ஆசீர்வாதத்தை வழி நடத்துவாராக. செபிப்போமா. ஸ்தோத்திரம் கர்த்தாவே. நீதிமான் பனையை போல செழித்து லிபனூல் உள்ள கேதுரவை போல வளரவான் என்ற அப்பேற்பட்ட இகபர ஆசீர்வாதத்தினால ஒவ்வொரு பிள்ளைகளை நிரப்பி அருளும் ஐயா. எதிர்பார்க்கறதுக்கு மேலான காரியங்களை செய்யுங்க. காலை வேளையின் ஆசீர்வாதத்தை நிரப்புங்க இயேசுவின் நாமத்தில். ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ.